தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது. இந்த காணொளியில் நாம் காண இருப்பது ஆறாம் வகுப்பு அறிவியல் புத்தாக்க பயிற்சி கையேடு என்ற புத்தகத்தில் உள்ள 16வது பாடம் தேனீக்கள் என்ற பாடத்தில் உள்ள மதிப்பீடு பகுதியின் அனைத்து வினாக்களின் விடைகள். முதல் வினா, தேன் கூட்டின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் பணியை செய்யும் தேனி வேலைக்கார தேனி ஆ என்பது சரியான தெரிவு. இரண்டாவது, அட்டவணையை பூர்த்தி செய்க. தேனீக்களின் வகைகள், வாழ்நாள், தேன்கூட்டில் எண்ணிக்கை. ராணி தேனி எவ்வளோ நாள் இருக்குமா அப்படின்னா 2 முதல் 3 வருடங்கள் இருக்கும். 2 முதல் 3 வருடங்கள் தேன்கூட்டில் உள்ள எண்ணிக்கைனா 1 இருக்கும். அடுத்து ஆண் தேனி வந்து 90 நாட்கள் வரை இருக்கும். அடுத்து தேன்கூட்டில் எண்ணிக்கை பார்த்தோம்னா 300 முதல் 800 வரை இருக்கும். வேலைக்கார தேனி வந்து 15 முதல் 38 நாட்கள் இருக்கும். இது எப்போ அப்படின்னு சொன்னால் கோடை காலத்தில், கோடையில் வந்து கோன்னு போடுறான். கோடை காலத்தில் 15 முதல் 38 நாட்கள் இருக்கும். அதே குளிர்காலத்தில் எவ்வளோ நாட்கள் இருக்கும்னா 150 முதல் 200 நாட்கள் இருக்கும். இதுக்கு வந்து குளிர்காலம் கு என குறிப்பிடப்படுகிறது. அடுத்து தேன்குள்ள எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 20,000 முதல் 80,000 வரை இருக்கும். அதாவது ஒரு தேன்கூட்டில் அதிகமான உள்ள தேன் வந்து எது தேனீக்கள் எதுன்னு சொன்னால் வேலைக்கார தேனி தான். அடுத்து மூன்றாவது, இனப்பெருக்கம் செய்ய இயலாத தேனி வேலைக்கார தேனி. வேலைக்கார தேனி. அடுத்து நான்காவது, தேன் பயன்படுத்தப்படும் மருத்துவ முறைகள் யாவை? சித்தா மற்றும் ஆயுர்வேதம். சித்தா மற்றும் ஆயுர்வேதம். அதாவது சித்தா மற்றும் ஆயுர்வேதத்தில் தொண்டைப்புண், அதாவது த்ரோட் சோர்ஸு, வயிற்றுப்புண், முகப்பரு, தீகாயங்கள், படுக்கை புண்கள் போன்றவற்றை குணப்படுத்துவதில் இந்த தேன் வந்து மருத்துவத்துறையில் பயன்படுது. இங்கே மருத்துவ முறைகள்னால் சித்தா ஆயுர்வேதம். ஐந்தாவது, தேன் மெழுகின் பயன்களை பட்டியலிடுக. சோப்பில் நறுமணப் பொருளாக, மெழுகு தயாரிக்க மெருகூட்டியாக, அழகு சாதன பொருட்களின் விரைப்பு காரணியாக, தோலினை ஈரப்பதமாக வைக்க போன்றவற்றில் பயன்படுகிறது. ஆறாவது, தேனை உண்பதால் சளி தொல்லை ஏற்படும். தவறு. சரியான விடை தவறு. தேனை உண்பதால் சளி தொல்லை ஓரளவுக்கு நீங்கலாம். மேலும் தொண்டை புண்ணையும் குணப்படுத்த வல்லமை கொண்டது தேன். எனவே தேனை உண்பதால் சளி தொல்லை ஏற்படும் என்பது தவறான கூற்று. எனவே விடை தவறு. அடுத்து ஏழாவது, வேலைக்கார தேனீக்கு பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. முட்டை இடுதல் ஈ என்பது சரியான தெரிவு. நன்றி மாணவர்களே.